ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துங்க இந்த பப்ஸ் சீட்டை வச்சு, இந்த ரெடிமேட் பப்ஸ் பேட்டியை வச்சு உங்களுக்கு வெஜிடபிள் பப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பேன் வச்சுட்டேன். ஒரு ஸ்பூன் ஆயில் போதும், இதுக்கு ரொம்ப ஆயில் தேவையில்லை. லைட்டாக நம்ம வடக்க தான் போகிறோம். ஒரு ஸ்பூன் போதும். ரொம்ப ஆயிலாக இருந்தாலும் பப்ஸு ஃபுல்லாக ஆயிலாக இருக்கும். அதனால் என்னென்னா, ஆனியன் ஒரே ஒரு சின்ன ஆனியன் போட்டிருக்கேன். ஆனியை நல்லா இந்த ராஸ் மல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியை நல்லா ஃப்ரை ஆச்சு. நான் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேஸ்ட்டாக போட வேணால் தட்டி வச்சுருக்கேன். இதுலேயே மல்லிகள், கொரியாண்டர், தக்காளி. சின்ன தக்காளி போட்டால் போதும், ரொம்ப பொடிக்கு தான் புளிக்கும். அதனால் கம்மியாக தக்காளி போடுங்க. இதை எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த ராஸ் மல் போனால் மட்டும் போதும். அந்த இஞ்சி பூண்டு இது ஆனியனோட இதெல்லாம் ராஸ் மல் போனால் போதும். இதில் கேரட், பீனு பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பாயில் பண்ணி போட்டிங்கன்னா குயிக்காக இதாகிடும். இல்லைன்னா நீங்கள் இதிலே நைஸாக கட் பண்ணி இதிலே கூட நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி இதிலே கூட குக் பண்ணிக்கலாம். இந்த பப்ஸுக்கு தேவையான சால்ட்டு, இதில் நான் ரெண்டு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒன்று ரெண்டாக நசுக்கி போட்டுக்கோங்க. ரொம்பவும் போட்டு குழைவாக ஒரே ஒரு விசில் அந்த மாதிரி வெந்தால் போதும். நிறையா ரொம்ப இதாக நம்ம பொட்டேட்டோ மசாலா பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. அது ரொம்ப குழைவாயிடுச்சுன்னா சாப்பிடும் போது நல்லா இருக்காது. பப்ஸு குழகுழான்னு இருக்கும் உள்ளே. இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்பப்போ செஞ்சு கொடுத்துக்கலாம். நான் அன்றைக்கி வந்து ஸ்ப்ரிங் ரோல் போட்டேன் பார்த்தீங்களா, ரெடிமேட் ஸ்ட்ரீட்டில். அதேமாரி தான் இப்போ இது வெஜிடபிள் பப்ஸ் பண்ணுறேன். நான் இதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் சில்லி பவுடர் ஒரு கால் ஸ்பூன் தான் நான் போட போகிறேன். ஏன்னா காரம் ஜாஸ்தியாகிடும். உங்களுக்கு க்ரீன் சில்லி டேஸ்ட்டு பிடிச்சிங்கன்னா க்ரீன் சில்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். கரம் மசாலா அது ஒரு கால் ஸ்பூன். இதையும் நல்லா இந்த மாதிரி இதோட வெஜிடபிளோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ரீன் சில்லி பிடிச்சிச்சின்னா நல்லா நைஸாக கட் பண்ணி இந்த வெஜிடபிளோட சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் சாப்பிட நல்லா இருக்கும். நான் குழந்தைங்களுக்கு சொன்னதுனால க்ரீன் சில்லி போடுறேன். இப்போ பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் ஜீரகத்தூள், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதாங்க பேசிக் மசாலா, வெஜ் பப்ஸ்க்கு மசாலா இதுதான். இது நீங்கள் சமோசாலையும் வைக்கலாம், பப்ஸ்லேயும் வச்சுக்கலாம். பப்ஸ் ஷீட்டு அதுலேயும் வச்சு பண்ணலாம், சமோசாலையும் வச்சு பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பப்ஸ் ஷீட்டில் எப்படி நல்லா ஆறுன பிறகு பப்ஸ் பேட்டரியில் வைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த ஒருக்கு பப்ஸ் பேஸ்ட்ரி இந்த ஒருக்கு இதை எடுத்துட்டு இப்படி ரெடிமேடாக வாங்கிக்கிட்டால் ரொம்ப ஈஸி. இது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கோதுமை மாவோ மைதா மாவோ போட்டு இதை கொஞ்சம் நம்ம அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். சின்னதாக தான் இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இதில் நீங்கள் ஸ்வீட் பப்ஸு, ஆப்பிள் பை இந்த மாதிரிலாம் செய்யலாம். உங்களுக்கு எத்தனை பப்ஸ் வேணுமோ அந்த மாதிரி இதை கட் பண்ணிக்கலாம். அப்படி ஒவ்வொரு ஸ்வீட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த கொஞ்சம் லைட்டாக மாவு போட்டுட்டு கொஞ்சம் இதை அப்படியே எக்ஸ்டன் அகலம் படுத்திக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா ஸ்வீட்டையும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸு இல்லைன்னா ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மசாலா வெஜ் மசாலா ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இதில் உங்களுக்கு எவ்வளோ மசாலா உங்களுக்கு பப் ஸ்வீட் எவ்வளோ பெருசாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு என்ன ஷேப் பண்ணாலும் நீங்கள் மூடிக்கலாம். இப்படியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாட்டர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே வந்து எக் பப்ஸு, ஆனியன் சமோசா, வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் எல்லாமே நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில் இருக்கும், அது பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இந்த இடத்துல, அப்போ தான் ஓப்பன் ஆகாது. இந்த மாதிரி நம்ம கிரில் பண்ணுற பிளேட்டில் வச்சிடலாம். நீங்கள் ஓடிஜி இல்லை மைக்ரோ ஓவன் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதில் வச்சுக்கலாம், வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மசாலா வெளியே வராது. நல்லா உள்ளமைக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் நீங்கள் கொடுத்து விட்டாலும் இல்லை ஸ்நாக்ஸாக கொடுத்தாலும் நல்ல டம்மி ஃபில் ஆகுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது பாருங்கள், நான் எல்லா பப்ஸையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடு நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் இப்படி எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் வச்சுட்டேன். இப்போ ஒரு எக்கு வந்து இதில் பீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எக்கு நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களா, வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க மேலே, அப்போ தான் நல்லா ஒரு கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரெஷில் நல்ல எக்கை வந்து நல்ல இதில் கோட்டிங் மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. இந்த மசாலா அந்த மேலே இருக்க அந்த பேஸ்டி ஓப்பன் ஆகாது. இப்படி அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அந்த பப்ஸ் டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக அந்த ஒரு மாதிரி கோல்டன் கலர்ஸில் நல்லா அழகாக வரும். நான் ஏற்கனவே வந்து எக் பப்ஸு, ஸ்ப்ரிங் ரோல் எல்லாமே போட்டிருக்கேன். போய் என்னோடய சேனலில் போய் பாருங்கள். எங்களுக்கு டுமாரோ ஸ்கூல்னால் இன்றைக்கி எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் எனக்கு ஒரு 1 வீக்குக்கு இந்த ஸ்நாக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்காது குழந்தைங்களுக்கு. நான் செஞ்சு ஃப்ரீ டைமில் செஞ்சு வச்சிட்டேன்னா அப்பப்போ டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் எக் பப்ஸும் வேறு பண்ணி வச்சுருக்கேன். இதில் வெஜ் பப்ஸு எக் பப்ஸ் ரெண்டுமே பண்ணியிருக்கேன் நான். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது வந்து எக் பப்ஸு. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டால் அப்பப்போ நமக்கு ஸ்நாக்ஸு, லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவசரத்துக்கு எடுத்துக்கலாம். எப்பப்போ ஃப்ரோசன் ஐட்டமாக லஞ்ச் இதெல்லாம் கொடுக்காமல் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வந்து இந்த ஷீட் மட்டும் ரெடிமேடாக வாங்கிட்டு மற்றபடி மசாலாலாம் வீட்லேயே மேக் பண்ணி நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து ஓவனில் வைக்க போகிறேன். நான் வந்து 10 மினிட்ஸ் 350 டிகிரியில் 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் போட்டிருக்கேன். நான் எல்லாத்தையும் அட் அ டைமில் வச்சுக்கிறேன். பயங்கர ஹாட்டாக இருக்குது. நீங்கள் ஓட்டிஜினாலும் சரி ஏற்புறையினாலும் சரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் நான் இதை வச்சுக்கிறேன். 20 மினிட்ஸ் ரெடியானவொடனே நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.
இங்கே பாருங்கள், எனக்கு நல்லா மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்தான். ரெடி ஆனோடனே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா குக் ஆகி நல்லா பார்த்திங்கன்னா இந்த எக் போட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு பேக்கரியில் இருக்கிற மாதிரியே வரும். இல்லை நீங்கள் வந்து வெஜ்ஜு சாப்பிட்றவங்களாக இருந்தால் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.